நாம நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு அதிர்வலைகளுமே நம்மளுடைய செல்கள்ல காட்சி படங்களா பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்துட்டோம். இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் இதுவரைக்கும் வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களை ஈர்த்து கொடுக்குது. உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய நெகட்டிவான அதிர்வலைகள் நெகட்டிவான சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில் ஈர்த்து கொடுக்குது, பாசிட்டிவான அதிர்வலைகள் பாசிட்டிவான சம்பவங்களை ஈர்த்து கொடுக்குது அப்படிங்கிறத தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற நேமில் இவ்வளவு காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த ஒரு வீடியோவில் நாம் எந்த விதமான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது எந்த விதமான உடல் உபாதைகளை நாம் அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் ஏன் இதை பார்க்க போகிறோம், எதனால் நீங்கள் வந்து திடீர்னு உடல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் தான் இந்த ஆன்மாவை எடுத்து சுமந்து செல்லக்கூடிய ஒரு வாகனம், ஓகேங்களா? ஸோ இந்த வாகனம் ஆரோக்கியமாக இல்லாததுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் மட்டும்தான். அதுவும் எந்த விதமான அதிர்வலைகள் எந்த விதமான உடல் உபாதைகளை கொடுக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையும் கர்வமும் இதய நோயை உருவாக்குது. இனிமே தன்னைத்தானே தாழ்த்திக்கிற அந்த நிலையை நீங்கள் உருவாக்குவீங்களா? உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னால், 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு இதய நோய் வரதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கவலையோடையும் துயரத்தோடையும் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வயிறு மற்றும் குடல் புண் இது போன்ற உடல் உபாதைகள் வந்து சேரும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், துக்கமும் அழுகையுமா நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. சில பேர் பாருங்கள், எப்போவுமே என் வாழ்க்கையில் நடந்த ட்ராமாஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே நல்ல விஷயத்தை பற்றி இவங்க ரசிச்சோ சிரிச்சிருக்கவோ மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னால், சுவாசம் சம்பந்தப்பட்டமான நோய். சில பேருக்கு பாருங்கள், மூச்சு விட முடியாமல் திணறுவாங்க. இந்த நோய்க்கு பேர் ஆஸ்துமா அல்லது வீட்சிங் அப்படின்னு நம்ம சொல்வோம். மூச்சு விட முடியாமல் தவிக்கும் பொழுது நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே யோசிக்காம தொடர்ந்து துக்கத்தையும் அழுகையையும் ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே போகும்போது தான் தெரியும், திடீர்னு ஒரு நாள் மூச்சு நின்றுடும். நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் பயம் சார்ந்த உணர்வை கொடுப்போம். அதற்கு பிறகு அந்த பயத்தை துரத்த ஆரம்பிச்சிருவோம். ஆனால் சில பேர் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயத்துக்காகவுமே பல மணி நேரம் பயப்படுறவங்க இருக்காங்க. அப்போ தொடர் பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அடுத்தது சந்தேகம், பிறரை பற்றிய சந்தேகம் மட்டும் இல்லாமல் தன்னை பற்றியே தாமேலேயே சந்தேக உணர்வோடு பார்க்குற இந்த உணர்வு என்ன நோயை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிறுநீரகத்தை சீரழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது என்கிட்ட பேசினாலே எனக்கு பயங்கரமாக எரிச்சல் ஆகிடுது, கோபம் வந்துடுது, நான் டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துக்கோ, இப்படியெல்லாம் யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், இவங்களுக்கு கண்டிப்பாக கல்லீரலில் பிரச்சனை வந்தே தீரும். ஏன் அப்படின்னு சொன்னால், எரிச்சலோடையும் கோபத்தோடையும் ஒரு மனுஷன் 5 வருடங்களுக்கு மேலே போயிட்டே இருந்தான், இதே உணர்வுகளை ரிப்பீட்டடாக கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய எரிச்சலும் கோபமும் அடுத்தவங்களை யாரையும் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, உங்களை அது அழிச்சிரும், உங்களுடைய கல்லீரலை அது பாதிச்சிரும். ஸோ அதனால் இனிமே ரிப்பீட்டடாக யாருமே சோகத்தோட கோபத்தோட அழுகையோட துயரத்தோட எரிச்சலோட இருக்கவே இருக்காதிங்க. நீங்கள் அப்படி இருந்தால் அடுத்தவங்க யாருக்குமே இது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. எல்லா விஷயத்தையுமே அமைதியோடையும் மகிழ்ச்சியோடையும் கையாளுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா நோயுமே குணமாகும். இப்போது எனக்கு எல்லா நோயுமே வந்துருச்சு, நான் என்ன செய்கிறது? எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எனக்கு HIV இருக்குது, எனக்கு பால்வினை நோய் இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இப்போவும் ஒன்று கெட்டு போயிடலை. இன்னைக்கு இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அந்த அத்தனை நோயும் எப்படி வந்துச்சோ அது அப்படியே போயிடும். இதெல்லாம் நம்புகிற மாதிரியாமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு முயற்சி எடுங்க. உங்களை நீங்கள் சிரிக்க வைக்கிறதுக்கோ உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்கோ ஒரு முயற்சியை எடுங்க. அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர், நான் காதலிக்கிற பர்சனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பர்சன் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அதனால் நான் அவங்கள பின்தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். நம்மளுடைய மகிழ்ச்சியும் நம்மளுடைய இன்பமும் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது, நமக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது. பாருங்கள், ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும், நாளைக்கு உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும், அப்போது உங்கள் உடலுக்கு அது கேடு விளைவிக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கி நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனை காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு அதே பர்சன் உங்களை விட்டு போயிடுவாங்க, அவங்க ஒய்ஃபை தேடி போயிடுவாங்க. அன்றைக்கி நீங்கள் அழுவீங்க, அப்போது உங்களுக்கு அது மனசுக்கு பெரிய நோயாக அது மாறிடும். புரியுதுங்களா? உங்களுடைய உடலுக்கும் அது சரியில்லை, உங்களோட மனசுக்கும் அது சரியில்லை. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களையும் நீங்கள் துன்புறுத்தாதீங்க, உங்களையும் நீங்கள் துன்புறுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை துன்புறுத்தாமல் உங்களால் இருக்க முடியுமா இருக்க முடியாதா தெரியலை, ஆனால் நீங்கள் உங்களோட பாடியையும் உங்களோட மனசையும் துன்புறுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கையை சீரழிக்கவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடலையும் மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இவங்க இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தூக்கி போட்டுருங்க. ஒரு விஷயத்தை நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சுரபிகளும் வேலை செய்யுது. கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் எந்த விதமான சிந்தனைகளோடு வாழுறீங்களோ அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப உங்களுடைய சுரபிகளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் தானே யோசிக்கிறேன், அதுக்கு என்ன தெரியும், என்னோடய சுரபி வந்து என்னோடய வயிற்றுக்குள்ளில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. இது எல்லாமே சங்கிலி தொடர் போல் இருக்குது. உங்களுடைய ரூட் சக்ராவில் இருந்து குரோவன் சக்ரா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்ராஸுக்குமே சங்கிலி தொடர் போன்ற ஒரு ஃபார்முலா ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமாக அமைதியான வாழ்க்கையை வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ, காதலா அன்பா, எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட சொல்லுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.